ஹாய் எவ்ரிவன், நாம் இந்த வீடியோவில் சொல்கிறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் நாம் சேனல் பற்றி சொல்லுங்கள். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த செபியோட நியூ மார்ஜின் ரூல் பற்றி. ஸோ இதை பற்றின க்வெஸ்சன்ஸ் நமக்கு நிறையாவே வந்துக்கிட்டே இருக்குது. பட் ஆக்சுவலாக ஆல்ரெடி நிறையா நம்ம சொல்லிட்டோம். பட் ஆனாலும் டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் திரும்ப திரும்ப கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ இது அவங்களுக்கான வீடியோ. இது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, முத எதுக்காக வந்து செபி இந்த ரூலை கொண்டாந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போது நிறைய பேருக்கு தெரியும், அந்த பிப்ரவரி டயத்தில் வந்து அந்த கார்வி அப்படிங்கிற புரோக்கரேஜோட இஷ்யூ தான் ஃபஸ்ட்டு இந்த ரூல் இனிஷியேட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே வந்துட்டு அதுதான். ஏன்னா இப்போ வந்து செபி வந்து என்ன பண்ணுன்னா, நார்மலாக வந்து இந்த லீவரேஜ் இது எதுவுமே வந்து அது செபியோட கண்ட்ரோல் கிடையாது. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ரூல் படி என்னென்னா, பையிங் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட காசு இருக்கணும், ஒரு ஃபியூச்சர் வாங்கினா சம் 1-1.5 lakhs இந்த மாதிரி இருக்கணும், அதே மாதிரி ஆப்ஷன் செல்லிங்னா 1.5 lakhs வரைக்கும் இருக்கணும். ஸோ எல்லாமே வந்து எதாவது நீங்கள் வாங்குறீங்களோ எல்லாமே காஸ்ட் டு காஸ்ட் இருக்கணும். இதுதான் வந்து செபியோட ரூலு, இதில் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். பட் ஆனால் புரோக்கரேஜஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அதிகப்படியான மக்கள், அதாவது இப்போ போட்டி நிறைய ஆயிடுச்சு. ஏன்னா வந்துட்டு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, அதை விட்டிங்கன்னா ஒரு இந்த இந்தியா புல்ஸ், அது ஒரு 5-6 ப்ரோக்கரேஜஸ் தான் முன்னாடி இருந்தது. அப்புறம் இந்த கம்மியான ரேட் உள்ள ப்ரோக்கரேஜஸ் நிறையா வரும்போது போட்டிகள் நிறையா அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அந்த ஒரு 20 ரூபாய்க்கு கீழே அவங்க ப்ரோக்கரேஜ் கம்மியாக, அதுக்கும் ரொம்ப கீழே போக முடியாது. ஏன்னா அதுதான் அட்லீஸ்ட் அந்த காஸ்ட்டாக வந்தால் தான் மெயின்டெனன்ஸ் போக அவங்க அந்த ஒரு ப்ராஃபிட் போக முடியும். ஸோ அப்போ அவங்க எதில் கை வைக்கலாம், இன்னும் மக்களில் நிறைய பேர் நம்ம சைடு இழுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் செல்லிங்கு, ஃப்யூச்சர் வந்து ஷார்ட் போகிறதுக்கு இல்லை ஃப்யூச்சர் பை பண்ணுறதுக்கு, இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 lakhs வரைக்கும் வேணும். பட் ஆனால் நாங்கள் 20x, அதாவது என்னென்னா நீங்கள் வந்து ஒரு 15,000-20,000 இருந்தாலே ஒரு ஆப்ஷன் செல் பண்ணலாம் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஆஃபர்லாம் வந்து கொடுத்து 20x 30x அப்படிவாங்க, அதாவது 30 மடங்கு நீங்கள் அதை பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு 15,000 இருந்தாலே ஒரு ஆப்ஷன் செல் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த கம்மியான காசு வச்சுருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு ஓகே இது நமக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்கரேஜ் வருவாங்களேன்னு சொல்லிட்டு மக்களை நிறைய பேர் நான் அவங்க சைடு கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் நிறையா கொடுத்து கொடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இது வந்து நமக்கு தான், இப்போ நமக்கு தான் வந்து அந்த 20 மடங்கு அந்த ஆஃபர் இதெல்லாம் வந்து ப்ரோக்கரேஜ்லேருந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ இதை அவங்க கொடுக்கணுன்னா, ஒரிஜினலாக அவங்க செபி கணக்காட்டும் போது அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் அவங்க காட்டணும். ஸோ அது அவங்களுக்கு எங்கேருந்து வருது? எய்தர் சில ப்ரோக்கரேஜ் கம்பெனி வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட்டை வந்து எப்போவுமே ஒரு செக்யூரிட்டிக்கு வச்சுருப்பாங்க, அதுலேருந்து அவங்க ஈக்குவேட் பண்ணிக்கிறாங்க. பட் அது ஒரு 500 crores அந்த ரேஞ்ச் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் கிராஸ் பண்ணி அதுக்கு மேலே தேவைப்படுற பணம் எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த இது என்ட்ரு ஆகும்போது சும்மா பிளைண்டாக நிறைய கையெழுத்து போடுறோம் பார்த்துறீங்களா, அதில் ஒன்று என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அந்த மார்ஜின் அமௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோக்கரேஜ் வந்து, அதாவது நம்மளோட ஷேர்ஸோ நம்மளோட அமௌண்ட்டை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும், அதில் எல்லாம் சைன் போட்டுருவோம். ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு 2 லட்சம் 5 லட்சம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்வெஸ்டராக மட்டும்தான் இருப்பாங்க, அவங்க எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க, வாங்கி போட்டிருப்பாங்க ஒரு 5 லட்சம் 10 லட்சத்துக்குன்னு. இல்லை சம் குரூப் ஆஃப் பீப்புள் 1 லட்சம் 2 லட்சம் அக்கௌண்ட்டில் இருக்கும், ரொம்ப நாள் ட்ரேட் பண்ணாமல் கூட இருப்பாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டு இந்த காசு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே சும்மாவே இருக்கும், அது சில பல கோடி இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் 10-10 லட்சமாக ஒரு 1000 பேர் 10,000 பேருக்கு பல பேருக்கு எடுத்திங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வரும், அது ஈவன் நீங்கள் ஸ்டாக்ஸாக வச்சுருந்தீங்கன்னா கூட அந்த காஸ்ட். ஸோ இதை எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ளச் பண்ணி அதை காமன் அமௌண்ட்டாக மாற்றிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு கீழே ஒரு 1 லட்சம் பேர் இருக்காங்க, 1 லட்சம் பேர்கிட்ட ஒரு 10,000 இருக்குன்னா ஒரு 100 கோடி ரூபாய்க்கு ஒர்த்தான அமௌண்ட் வந்து இப்போ அவங்கக்கிட்ட இருக்கிற மாதிரி. ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வாங்குகிற இந்த செல் பண்ணுற ஆப்ஷனுக்கோ இல்லை ஃபியூச்சருக்கோ நம்ம கொடுக்குற லீவரேஜ் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த அமௌண்ட்டை காமனாக கொடுத்துருவாங்க. அப்புறமா ஃபைனலாக அதை க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அந்த செட்டில்மெண்ட் ஆகி அந்த அமௌண்ட் வந்து அவங்கவுங்களுக்கு அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்னென்னா, நம்ம அந்த சைன் பண்ணும்போது நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டோம், இந்த அமௌண்ட்டை வந்து ப்ரோக்கரேஜ் காமனாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட அந்த சைன் போடுற இதுலேயே இருக்கும் வந்துட்டு. ஸோ இப்போது அதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த கார்வி என்ன பண்ணியிருக்காங்க, இஷ்டத்துக்கு ஒரு 2,000 கோடி ரூபாய்க்கு மேலே மக்களோட பணத்தை எடுத்து இந்த மாதிரி ஒன்று லீவரேஜ் இல்லை அவங்களே
ட்ரேட் பண்ணுது அந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா பயங்கர லாஸ் ஆகிட்டாங்க. ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் கிளைண்ட்ஸ் எல்லாம் அவங்க பணத்தை திருப்பி கேட்கும்போது அவங்களால திருப்பி பண்ண முடியல, அப்புறம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மாதிரி போய் அந்த லாஸஸ் மேக் பண்ணதுனால ஃபைனலாக அவங்களால அந்த செட்டில்மெண்ட் கொடுக்க முடியல. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ஃபஸ்ட்டு செபி இந்த ரூல்ஸே கொண்டாந்தது. ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் அமௌண்ட்டை வேணால் பிளச் பண்ணி அதில் இது பண்ணிக்கலாமே வழியே நீங்கள் இன்னொருத்தவங்களோட அமௌண்ட்டை யூஸ் பண்ண முடியாது. அப்படினாலே என்ன அர்த்தம், நீங்கள் வந்து எது ட்ரேட் பண்ணுறா இருந்தாலும் அதுக்கு தேவையான மொத்த பணத்தை வச்சு தான் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எல்லாருமே இதை வந்து நெகட்டிவ் நெகட்டிவ்வாங்க. ஆனால் இப்போ பாசிட்டிவ் சைடாக யோசித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ லாஸ் கம்மியாக போகுது, அட்லீஸ்ட் உங்கள் பணம் செக்யூர்டாக இருக்கும். இப்போ வந்து உங்கள் பணத்தை இன்னொருத்தர் உங்களோட அனுமதி இல்லாமல் இனிமேல் யூஸ் பண்ண முடியாது, அதை எடுத்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு இப்போ. ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா செபி வந்து நடுவில் ஒரு ரூல்ஸ் கூட விட்டுருந்தாங்க, அட்லீஸ்ட் வந்து கிராஸ் செக் பண்ணிக்கிறதுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் பே அவுட் அமௌண்ட் போட்டிங்கன்னா அன்றைக்கி போடுற நாள்லேருந்து அடுத்த நாள் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து க்ரெடிட் ஆகணும், அந்த மாதிரி இருக்குதா அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது என்னென்னலாம் இதெல்லாம் டிஃபால்ட் ஆகும்போது நீங்கள் உஷாராயிக்கோங்க அப்படிங்கிறதுக்கான சில ரூல்ஸ்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த பவர் ஆஃப் அட்டானி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இது இருக்கும், அதில் கையெழுத்து போடுவோம். அதில் போடும்போது கொஞ்சம் பார்த்து ரீட் பண்ணி அதில் என்ன கிளியராக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு கிராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சைன் போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி நிறையா சொல்லியிருந்தாங்க வந்துட்டு உங்கள் நம்மளோட அந்த கான்ட்ராக்ட் நோட்டு நமக்கு டெய்லி ட்ரேடாக இருந்து அது பண்ணி முடித்து 24 மணி நேரத்துக்குள்ளே அதை பற்றி நமக்கு எதர் மெயிலோ இல்லை மெசேஜோ அனுப்பிச்சிருக்கணும், கிளியராக இன்றைக்கி நீங்கள் இதான் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு இவ்வளோ ப்ராஃபிட்டு இல்லை இவ்வளோ லாஸு, உங்களோட கரண்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து கிளியராக அந்த கான்ட்ராக்ட் நோட் வந்து 24 hours எவ்ரி 24 hours உங்களுக்கு இப்போ நீங்கள் இன்றைக்கி பண்ணியிருந்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வரணும். ஸோ நாளைக்கும் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்த நாள் இந்த கண்டினியூஸாக உங்களுக்கு அது வருதா அப்படிங்கிறத செக் பண்ணணும் வந்துட்டு. அதே மாதிரி இப்போ நம்ம கொடுத்துருக்குற மார்ஜினை புரோக்கர் வந்து வேறு யாருக்கும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் வந்து முடிஞ்ச வரைக்கும் கிராஸ் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க வந்துட்டு. ஸோ இது நம்ம பண்ண முடியாது, பட் ஆனால் அட்லீஸ்ட் வந்து நம்ம ஃபண்டு உள்ளே இருக்குதா அப்படின்றத. இன்னொன்று மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிறைய பேர் வந்து உள்ளே காசை போட்டுன்னு மறந்துடுவாங்க, அட்லீஸ்ட் அப்பப்போ உங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி உங்கள் அமௌண்ட் உள்ளே இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். இல்லை தேவையில்லை அப்படின்னா உள்ளே அமௌண்ட்டை ஹோல்ட் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் வெளியில் எடுத்துகிட்டு பேங்க்கில் வச்சுக்கோங்க, தேவையானப்போ உள்ளே போய்க்கோங்க, தேவையில்லாமல் சும்மா வந்து ஏன்னா அது இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது அந்த மணிக்கு செக்யூரிட்டியும் கிடையாது. சப்போஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணுற ஐடியா இல்லை அப்படின்னா அமௌண்ட்டை வெளியில் எடுத்துகிட்டு அதை பேங்க்கில் வச்சுட்டு எப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணணுமோ அப்போ மட்டும் உள்ளே போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரியும் ஒன்று சொல்லியிருந்தாங்க. அப்பப்போ லாகின் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க, அதுதான் மெயினாக வந்து சொல்கிறதே வந்துட்டு. அதே மாதிரி மாதம் மாதம் வந்து கிளியராக நமக்கு கான்ட்ராக்ட் நோட் வந்து கரெக்டாக அனுப்புகிறாங்களா அப்படிங்கிறது, அதாவது அந்த மந்த்லிக்கான இது ஓவரால் இது அனுப்புகிறாங்களான்னு சொல்லி பார்க்குறதுக்கும் சொல்லியிருக்காங்க. அப்படி ஆகலை அப்படின்ற இல்லைனாலும் அதையும் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க வந்துட்டு. ஸோ உங்களோட அப்டேட்டட் இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அவங்க மேலே சிறிதாக டவுட் வருது இல்லை அவங்க வந்து ஏதோ தவறு நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து உங்கள் புரோக்கர்கிட்டயே ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் என்ன பிரச்சனை அப்படின்றத. அப்படி அவங்கக்கிட்டேருந்து கிளியரான ரெஸ்பான்ஸ் வரலை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து செபிக்கு இல்லை அடுத்த லெவலுக்கு வந்துட்டு நீங்கள் உங்களோட இஷ்யூவை வந்து ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து அப்போவே சொல்லியிருந்தாங்க. அந்த கார்வி பிரச்சனை வந்தப்போ இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த ரூல் கொண்டாந்துட்டு இதை முடிஞ்ச வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னாங்க. எல்லா புரோக்கரேஜும் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போனாங்க வந்துட்டு. ஸோ இது வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடாக இருக்குது, இந்த டைமுக்குள்ளே எங்களால் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா வந்துட்டு அந்த சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பழைய சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புது இதுக்கு வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே இருக்க கோடு ஃபார்முலா எல்லாத்தையுமே மாற்றணும் வந்துட்டு. ஏன்னா அவங்க டே ட்ரேடுக்கு ஒன்று தனியாக, சிஎன்சிக்கு தனியாக, நார்மல் ட்ரேடு, ஸோ ஒரு ஒரு ட்ரேடுக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி அந்த ஃபார்முலா எல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுப்பாங்க பார்த்தீங்களா. அது எல்லாத்தையும் இப்போ ஆல்டர் பண்ணி இப்போ இவங்க சொல்லியிருக்க அந்த புது நார்ம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒத்து வரணும் வந்துட்டு. ஸோ இதெல்லாம் மாற்றுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும், ஏன்னா வந்துட்டு இமீடியட்டாக மாற்றினேன். ஏன்னா இப்போவே சில இன்றைக்கெலாம் ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, சில சிஸ்டத்தில் சில பேர் சில இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ அந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. பட் அவங்க ஓரளவு ஸ்ட்ரிக்டாக தான் இருக்காங்க. ஸோ இருக்கும் போதே நீங்கள் ஓரளவு கரெக்ட் பண்ணிக்கோங்க அவங்கள அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் நமக்கு என்ன பொழுது அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம பணம் சேஃபாக இருக்கும். ஓகே, இந்த ரூல்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு நம்ம பணத்தை வந்து இன்னொரு பர்சனோ இல்லை புரோக்கரோ இல்லை வந்து வேற ஒருத்தருக்கும் நம்மளோட பணத்தை யூஸ் பண்ண முடியாது. அப்படி நம்ம பிளச் பண்ணி நம்ம ஷேர் பண்ண போகிறோம்னா நமக்கு ஒரு ஓடிபி மாதிரி வரும். அதை நம்ம இது பண்ணிவிட்டு நம்ம மட்டும்தான் அந்த காஸ்ட்டை வந்து நம்மளோட ட்ரேடிங் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். வேற யாரும் நம்மளோட காஸ்ட்டை யூஸ் பண்ண முடியாது. ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, அட்லீஸ்ட் வந்து நம்ம லோவர் அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணும்போது நம்ம பல்க் ட்ரேடிங் போக மாட்டோம், நிறையா வாங்க மாட்டோம். ஸோ நம்ம இருக்கிற அமௌண்ட்டுக்கு தான் வாங்குவோம். அட்லீஸ்ட் வந்து ப்ராஃபிட் பெருசாக எடுக்க முடியனாலும் லாஸோட அமௌண்ட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நமக்கு இது வந்து ஓரளவு ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில் ஓரளவு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நம்ம லோவர் அமௌண்ட்டில் ட்ரேட் பண்ணும்போது நல்லது. இதில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து புரோக்கரேஜஸ்க்கு தான். ஏன்னா வந்து அவங்க மெயினாக வந்து எல்லாரையும் வந்து அவங்க சைடு ஈர்க்கிறதுக்கான ரீசனே வந்து இந்த மார்ஜின் தான். அதை வச்சு தான் நிறைய பேரை உள்ளே வர வைக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த அளவுக்கு லீவரேஜ் கொடுக்குறாங்களோ நீங்கள் அத்தனை டைம் வாங்குவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 1.5 லட்ச ரூபாய்க்கு 1 லாட் தான் நீங்கள் வந்து செல்லிங் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ அவங்க 4 லாட்டு 10 லாட் கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் 10 லாட் போகிறீங்கன்னு வச்சுங்க, சில ப்ரோக்கரேஜ்லாம் வந்து 50 ரூபாயிலேருந்து 70 ரூபா 1 லாட் பையிங் அண்ட் செல்லிங்க்கு 100 ரூபா கூட போடுறவங்க இருக்காங்க. ஸோ 50 ரூபா எடுத்துக்கங்களேன் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ வந்து ஒரு 10 லாட்டை அவர் பை பண்ணுறாரு, 10 லாட் செல் பண்ணுறாருன்னா 500-1000 ரூபா வந்து ப்ரோக்கரேஜே அவங்களுக்கு கமிஷன் ஆகணும். பட் இப்போ 1 லாட் தான் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு ப்ரோக்கரேஜ் பெருசாக அடியாகும். இன்னொன்று, நம்ம மார்க்கெட் வைஸ் பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனை ஆகும் பார்த்திங்கன்னா, இனிமேல் வால்யூம் கம்மியாகும். முன்னாடி இருந்த வால்யூம் வந்து இனிமேல் இருக்காது. ஏன்னா வந்து ஒரு 80% ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா மார்ஜினில் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. யாருமே வந்து 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க, அதாவது ரீட்டைல் ட்ரேடர் சொல்கிறேன். ஈவன் பெரிய பிளேயர்ஸுமே பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு 100 கோடி ரூபா வச்சு 1000 கோடி அந்தமாதிரி ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இனிமேல் அவங்களுமே 100 கோடி இருந்தால் 100 கோடிக்கு தான் ட்ரேட் பண்ண முடியும். இப்போ ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ 10,000 ரூபா இருக்குன்னா அவங்களால 10,000 ரூபாய்க்கு தான் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ முன்னாடினா 1 லட்ச ரூபா வரைக்கும் அவங்க ட்ரேட் பண்ணலாம். ஈவன் ஸ்டாக்ஸ்லாம் வந்து 10 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னமும் இருக்குது, ஆனால் பழைய அளவுக்கு வந்து அந்த 10 டைம் அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க வந்துட்டு. ஸோ இதெல்லாம் கம்மியாகும் போது வால்யூம் ரொம்ப கம்மியாகும். ஸோ வந்து ஸ்டாக்ஸோட வால்யூம் இல்லை ஆப்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து பழைய அளவுக்கு இருக்காது, ஓரளவு கம்மியாக தான் இருக்கும். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இப்பொழுதைக்கு. அது மாதிரி இப்போ இந்த பிடிஎஸ்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுவும் இப்போ பண்ண முடியாது. பிடிஎஸ்டி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி வாங்கிட்டு நாளைக்கு விற்றுக்கலாம். ஆனால் ஒரிஜினலாக அதை பண்ணவே முடியாது நம்மளால். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ இன்றைக்கி ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா, உங்கள் அக்கௌண்ட்டில் அது கிரெடிட் ஆகிறதுக்கு T+2 டேஸ் எடுத்துக்கிறோம். அதாவது நான் இன்றைக்கி வாங்குறேன் அப்படின்னா 4 ஆண்டுக்கு தான் என்னோடய அக்கௌண்ட்லேயே அது வரும். அதுக்கு இடப்பட்டு பார்த்தீங்கன்னா, அது வந்து இங்கேருந்து புரோக்கர் அக்கௌண்ட்டுக்கு போய், புரோக்கர்லேருந்து அந்த வாங்கினவங்க யாரோ அவங்க இந்த சைடு இருப்பாங்க, அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கும், அதுலேருந்து இங்கே கை மாறி திருப்பி வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு அது வந்து சேர்றதுக்கு 2 நாள் ஆகும். பட் ஆனால் புரோக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து நாளைக்கே நம்ம சிஸ்டத்தில் இருக்கிறத காட்டுவாங்க, நம்ம செல் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக வந்துட்டு. பட் அவங்களுக்கு ஏற்கனவே அதுக்கு அவ்வளோ ஷேர்ஸ் கோடி கணக்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குல்ல, யாரோ ஒரு பையர் செல்லர்ஸ்க்கு வந்து இன்டர்னலாக கொடுத்து மாற்றிட்டு ஃபைனலாக செட்டில் டவுன் பண்ணிக்கிடுவாங்க. இனிமேல் அது மாதிரி பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இன்றைக்கி வாங்கினீங்க அப்படின்னா 2 நாள் கழித்து தான் உங்கள் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ இப்போ நான் விற்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா, இப்போ ஏற்கனவே நீங்கள் SBI ஒரு 100 ஷேர் வாங்கி வச்சுருக்கீங்க, ஹோல்டிங் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு 100 ஷேர் வாங்குறீங்கன்னா, நாளைக்கு விற்கணும் அப்படின்னா ஏற்கனவே ஹோல்டிங்கில் வச்சுருந்த 100 ஷேரை செல் பண்ணிக்கிட்டிங்கன்னா, அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் புதுசாக வாங்கின 100 ஷேர் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆக போகுது. ஸோ அது மாதிரி தான் பண்ண முடியுமோ இல்லையா, புதுசாக நீங்கள் இன்றைக்கே வாங்கிட்டு நாளைக்கு விற்க முடியாது. அது ஒரு பெரிய டீஃபால்ட். ஏன்னா நிறையா பேர் அப்படி தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஈவினிங் வந்து 3 o'clock மேலே பார்ப்பாங்க, எந்த ஸ்டாக் வந்து நல்லா ரைஸ் ஆகிருக்கோ அந்த ஸ்டாக்கை பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காலையில் மறுநாள் ஓப்பனிங் அப்போவே அதை வந்து செல் பண்ணிடுவாங்க. ஏன்னா அது ஒரு கேப் அப் ஆகும், செல் பண்ணிட்டு வெளில வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரேடும் இனிமேல் பண்ண முடியாது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போது சப்போஸ் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராஃபிட்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இமீடியட்டாக வந்து நம்ம ஏற்கனவே வச்சுருந்த அமௌண்ட்டோட ஆட் ஆகி தான் உங்களுக்கு வந்து எப்போவுமே காட்டும் வந்துட்டு.
பட் இப்போ இருக்கிற புது ரூல் படி அது மாதிரி நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ வந்து ஈவன் சம்படி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அன்னைக்கு ஒரு 10,000 அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சதுன்னா அவங்களோட அமௌண்ட்டோட போய் சேரும்போது, இப்போ ஏற்கனவே ஒரு 1,00,000 வச்சுருக்காங்க அப்படின்னா அது 10,000, 110,000 அவங்களால ட்ரேட் பண்ண முடியும். பட் ஆனால் இப்போது அந்த ஈவினிங் கடைசியாக எல்லாம் க்ளோஸ் ஆகிட்டு தான் உங்களோட கான்ட்ராக்ட் எல்லாம் அந்த ப்ரோக்கரேஜு அந்த எஸ்டிடி எல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்கள் அமௌண்ட்டு உங்களோட அக்கௌண்ட்லேயே வந்து ஜாயின் ஆகும். அது வரைக்கும் உங்களோட பழைய அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ ஹோல்டிங்கில் வச்சுருந்தீங்களோ அதுதான் உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ இப்போது இதுலேயும் இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால், நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வெறும் 10,000 வச்சுருக்கோங்க, அதை வச்சு ஒரு 10,000 கூட இல்லை 20,000 சம்பாதிக்கும். ஸோ அந்த 20,000-30,000 வச்சு நீங்கள் இப்போ ட்ரேட் பண்ண முடியாது. உங்கள் 10,000 தான் உங்களுக்கு ஷோ பண்ணும், நீங்கள் அதை வச்சு தான் வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாகவே வந்து இதெல்லாம் வந்து பழைய ரூல். ஆனால் ப்ரோக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அப்பப்போ அந்தந்த ட்ரேடு அது முடிஞ்சோடனே 1,000 ரூபா ப்ராஃபிட்டாக அது 1,000 ரூபாய் சேர்த்து காமிப்பாங்க, 5,000 ரூபா ப்ராஃபிட்டாக அந்த அமௌண்ட். ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் அடுத்த ட்ரேடுக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி மைனஸ் ஆனாலும் அந்த ரிமைனிங் அமௌண்ட்டை வச்சு தான் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இதெல்லாம் வந்து ப்ரோக்கர்ஸ் அவங்க சிஸ்டமில் செட்டிங் பண்ணது. ஏன்னா ரெண்டு இது இப்போ நமக்கு வந்து கண்ணு முன்னாடி தெரியணும்ல. இப்போ நிறையா பேருக்கு இப்போ நேற்று கூட நிறைய பேர், சார் நான் வந்து ப்ராஃபிட் எடுத்தேன் பட் ஆனால் என்னோடய அமௌண்ட் வந்து சிஸ்டத்தில் வியூ ஆக மாட்டேங்குது, என்னோடய பழைய அமௌண்ட் தான் காட்டுது அப்படின்னாங்க. அது உங்களுக்கு மட்டும் இல்லை, அது எல்லாருக்குமான இது அந்த மாதிரி தான். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நிறையா ப்ரோக்கரேஜஸ் வந்து ஓரளவு செட் பண்ணிட்டாங்க. இன்னும் சில பேர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இன்னும் இஷ்யூவும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் ஆஃப்டர் சம்டைம் இதுக்கு சிஸ்டம் நார்மலைஸ் ஆயிரும், அதுக்கப்புறம் வந்து பிரச்சனை இல்லாமல் போயிடும். ஸோ இதில் இருக்க பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் வந்து நம்ம அமௌண்ட்டு சேஃபாக இருக்கும், நமக்கு அட்லீஸ்ட் வந்து இருக்கிற அமௌண்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணி பழகிக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த நியூ செபி ரூல் வந்து அதாவது செபி வந்து ஆக்சுவலாக நிறையா ரூல் பார்த்திங்கன்னா நமக்கு என்னடா அது இதை கம்மி பண்ணுறாங்க அந்த ரூல் போடுறாங்க இதுன்னு இருக்கும். ஏன்னா அவங்களோட ப்ரியாரிட்டி வந்து ஒருத்தங்க நிறையா சம்பாதிக்கணும் இல்லை அவங்க வந்து என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் வந்து செகண்டரி தான். செபியோட ப்ரியாரிட்டி வந்து அவங்க எப்போவுமே எதுக்கு ஸ்டெப்ஸ் எடுப்பாங்கன்னா மக்களோட பணம் பாதிக்கக்கூடாது. ஈவன் பேங்கிங்குமே அதான், ஒருத்தவங்க பேங்க் வச்சுருக்காங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்ட் அமௌண்ட் வந்து எப்போவுமே வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க ஆர்பிஐ கிட்ட. ஸோ அந்த மாதிரி தான் வந்து செபியுமே என்ன பண்ணணும்னா முடிஞ்ச வரைக்கும் மக்களோட, ஏன்னா இந்த ஸ்கேம் வந்துக்கிட்டே தான் இருக்குது, வந்ததுக்கப்புறம் தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் அவங்க ஏன் ஏற்கனவே உங்களுக்கு தெரியாதா இந்த மாதிரி நடக்கிறது எதுவுமே. சரி ஓகே, அது இந்த பிரச்சனை இல்லாமல் போகிற வரைக்கும் நார்மலாக எல்லா இதுலேயும் நடக்கிற மாதிரி தான், அதை விட்டுருவாங்க வந்துட்டு. பட் இந்த மாதிரி இஷ்யூ ஒன்றுன்னா அவங்க ஃபேஸ் பண்ணும்போது தான் அதுக்கப்புறம் அந்த மாதிரி அந்த நார்ம்ஸு அந்த ரூல்ஸு இதெல்லாம் மாற்றுறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஒன்றா இதுக்கு ஏற்கனவே நீங்கள் செபி மாற்றின ரூலுமே அப்படி தான், எப்பயாவது இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அதுக்கேற்ற மாதிரி புது ரூல் போடுவாங்க. ஸோ இப்படியே வர வர அவங்க வந்து மக்களோட பணத்தை முடிஞ்ச வரைக்கும் பாதுகாக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் வந்து செபியோட வேலையை வழிய நம்மளோட ப்ராஃபிட்டை கம்மி பண்ணுறதோ இல்லை வந்து நம்ம அதிகமாக ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன் வந்து ரீட்டைலர்ஸ் மட்டும் அட்டாக் பண்ணுறாங்க, ரீட்டைலர்ஸை விட பெரிய பிளேயர்ஸ் தான் இதில் வந்து நிறையா அஃபெக்ட் ஆகிருக்காங்க வந்துட்டு. ஏன்னா வந்து அவங்க தான் வந்து நிறையா ப்ளச் பண்ணி எவ்வளோக்கு அளவுக்கு அதிகமாக பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுவாங்க வந்துட்டு. ஏன்னா நம்ம ரீட்டைல் பிளேயர்ஸ் கூட சொல்லுவாங்க, பட் ஆனால் ஒரு 1 or 2 times தான் அதிகமாக பண்ணுவாங்க, அதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. பட் இதில் அஃபெக்ட் ஆகிறது பெரிய பிளேயர்ஸும் தான் அஃபெக்ட் ஆகிருக்காங்க வந்துட்டு. இவங்க வந்து ரீட்டைலர்ஸ்க்கு மட்டும்தான் ஏன் எப்போவுமே செபி இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போடுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நம்ம இதில் இருக்க பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி அதை எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு நல்ல பிளான் தான், செபி நமக்கு சாதகமாக தான் பண்ணியிருக்குது ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா பிங் பண்ணுங்கள், உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். தேங்க்யூ.